அஸ்ஸலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவும் நானும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஹல்வா தான் பார்க்க போகிறோம். அந்த ஹல்வா இப்போ ரம்ஜானுக்கு எல்லாருமே டேட்ஸ் வாங்கியிருப்பீங்க, அந்த டேட்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ அந்த டேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த அல்வா பண்ணுறதுக்கு நான் வந்து 250 கிராம் அளவுக்கு டேட்ஸ் எடுத்துருக்கேன். கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நல்லா ஃபைனான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா சூடானதும் அதெல்லாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். அந்த டேட்ஸ் பேஸ்ட்டையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த கீயோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நெய் சேர்த்து நம்ம கை விடாமல் அதை நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதோடய கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேஸ்ட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப லைட் கலராக இருக்கும். இப்போ நம்ம நெய்யோடு நல்லா கிண்டிகிட்டே இருக்கும் போது நல்லா ஒரு டார்க் கலர் வரணும். அது வரையும் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கோம். நம்மளோட அந்த டேட்ஸ் சிறப்பெலாம் இருக்கும்ல, அந்த கலரு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம ஹல்வா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நெய் சேர்த்து கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். லைட்டாக 2-3 உப்புக்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் நல்லா தெரியும். இந்த ஹல்வாவுக்கு நம்ம சர்க்கரையோ எந்த ஒரு ஸ்வீட்டுமே நம்ம ஆட் பண்ணல, பிகாஸ் நம்ம இதை ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்ஸில் மட்டும் பண்ணுறோம். அதனால் ஸ்வீட் வந்து ஆல்ரெடி இருக்கும். நம்ம கீ மட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி வரும். இதில் வேறு நம்ம எந்த இதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் கீ அண்ட் டேட்ஸ் தான். இது தாளிப்புக்காக நம்ம வந்து நெய்யில் வறுத்த முந்திரி ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான, ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டான ஹல்வா. இப்போ நான் ஒரு சின்ன பேனில் கீ ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் உடச்ச முந்திரி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதையும் நம்ம ஹல்வா கிண்டி வச்சுருக்க ஹல்வாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒயிட் சுகர் இல்லைன்னா வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்ஸ் அல்வா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சின்ன பசங்களாம் டேட்ஸ் சாப்பிட விரும்ப மாட்டாங்க சில பேர். அவங்களுக்கு இந்த மாதிரி ஹல்வாவாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான டேஸ்டியான டிஷ்ஷு. ரொம்ப நிறைய பொருள் செலவு கிடையாது. நம்ம வெறும் டேட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அண்ட் ப்ளாக்ஸ் பார்க்குறதுக்கு அம்மாவும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் சந்திக்கலாம் அம்மாவும் நானும்.